வணக்கம். ஓகே, இன்றைய நாள் வந்து உங்களோட புது வீடு புரிய நாள் முடிஞ்சு மூன்றாவது நாள். ஓகே தானே, என்ன இன்றைக்கு மூன்றாம் சடங்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த தருணத்தில் உங்களோட புதுக்குடியில் உங்களோட புது வீட்டுக்கு வந்து வர முடியாதவங்க ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி புதுக்குடி நகை சர்ப்ரைஸ்லேருந்து வந்திருக்கிறேன். கிஃப்ட்டுகள் கொஞ்சம் தந்திருக்கிறாங்க. தாங்கள் வர முடியாவிட்டாலும் அந்த நினைவு பரிசுகளை வந்து உங்களுக்கு நாங்கள் தாரதாக எண்ணி இந்த நேரமும் வந்து நீங்கள் அதை பார்க்கும் பொழுது தங்களோட எண்ணம் ஞாபகம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. தங்களை கொஞ்சம் பிஸி இருந்தாங்க, வர முடியாது என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க. அத்தருணத்தில் என்ன அனுப்பியிருக்கிறாங்க, இன்றைய நாளில் மிஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி மிக்க கவலைப்பட்டாங்க. இந்த புது வீட்டுக்கு தாங்கள் வரையில் என்று சொல்லி சரியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஜாரண்டி நீங்களாம் கட்டாயம் சொல்லணும். ஒரு நிறைய கிஃப்ட்டுகள் தந்துருக்காங்க, சரியா? இதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், கட்டாயம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதை ஓப்பன் பண்ண பிற்பாடு இன்னொரு கிஃப்ட்ன்றது உங்களுக்கு நிறைய பாத்திரங்கள் இருக்க போல இருக்குது. நிறைய பாத்திரங்கள் இருக்குது, சரிதானே? ஓகே, இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்கிறாங்க. இது கூடுதலாக வந்து எல்லாரும் வச்சிருக்கிறது, அதை நினைச்சு தந்திருக்கிறாங்க. ஒரு சுவர் மணிக்கோடு. ஓகே, இன்னொரு முக்கியமான தொகை தெரியுது, சரிதானே? இன்னொரு கிஃப்ட் வந்து, சரி, இப்போ சொல்லுங்க, யார் இதாக உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க? கயந்தி, உங்களோட மச்சாள் கயந்தி, ஏன்னா புதுக்குடிப்பில் இருக்கிறாங்க, அப்படிதானே? சரி, இன்னும் ஒரு ரெண்டு பேரை சொல்லலாம், அந்த வாய்ப்பை நான் தாரேன், சரிதானே? பாப்பா, இந்த ரெண்டு பேர் சொல்லுங்க. இந்த மாதிரி ஏனோ தெரியல, இதை நீங்கள் வேண்டிய வேண்டியில் போல இருக்கணும் நினைச்சாங்களோ தெரியல, தந்திருக்காங்க. அப்படியே ஒரு கத்திரிப்பை காட்டுங்க, கண் திருஷ்டி பிள்ளையா, சரிதானே? இன்றைக்குமே கண்ணூர் படக்கூடாதுன்னு சொல்லி முன்னுக்கு வைக்க சொல்லி தந்திருக்கிறாங்க. சரி, இப்போ வருவோம். சரி, இந்த மாதிரி ராய் நீங்கள் சொன்ன உங்களோட மச்சாள் இல்லை, மச்சாள் இல்லை, நோ ஜெகன், நோ, அவங்களும் இல்லை. தங்காண்டி யார சொல்றீங்க நீங்க? தங்காண்டி, இப்படி இந்த மாதிரி எல்லாம் யார் செய்திருப்பாங்க? இன்னொரு கிஃப்ட் தந்திருக்காங்க, இதை வந்து கூட கையாலும் உங்க அம்மாட்ட கூட சொல்லி தந்திருக்காங்க. இது அம்மாட்ட கொடுக்க, அம்மாவுக்கு கிஃப்டா? அதான் அம்மாவை வலிக்கிறத சொன்ன, ரைட்? அப்படியே டேபிள் வைங்க. ஓ ரைட், சரி. நீங்கள் உங்களை பிள்ளைகள்ட கேளுங்க, யாருண்டு இப்படி நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்களே, பிள்ளைகள்ட கேளுங்க. சரி, இந்த ஓகே, இந்த ரைட், உங்களுக்கு ஒரு குழு வந்து தாரம், உங்களில் மிக்க நெருக்கமானவங்க, மிக்க பாசம் உடையவங்க. ஓகே தானே? சாயாக்கா, சாயாக்கா எங்கே இருக்காங்க? லண்டனில். சாயா, வேறு என்ன பேர் எதுவும் இருக்கா? சரி, பார்க்கலாம், சும்மா கேட்குறேன் நான், வேறு எதுவும் பேர் இருக்கான்னு சொல்லி.
அவங்க சொன்னாங்க பக்கத்து சொல்லிடுவாங்களே எனக்கு சொல்லியிருந்தாங்க. சுமி அக்கா எங்க இருக்காங்க? இஞ்சனிக்கிறாவா? இல்லை அவங்களே இல்லை. சாயா, சாயா எங்க? என்ன பேர் அவங்க? வேற எதன் பேர் இருக்கா? இல்லை வாய்ப்பே இல்லை. அப்படியா? சரி சொல்லி விடுவோம். அவர் ரெண்டு ஃபேமிலி வந்து இதை செய்திருக்கிறாங்க, சேர்ந்து செய்திருக்கிறாங்க. ரெண்டு ஃபேமிலி சரிதானே? சரி, நீங்கள் உங்களை மிக்க நெருக்கமுடியவங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லண்டனில். சரி, அதை சொல்கிறேன். ஜூகேலேருந்து வந்திருக்கு. வாய்ப்பே இல்லையா? சொல்லி விடுவோமா? நீங்கள் யாரை அங்கே அம்மா அப்பான்னு கூப்பிட்றீங்களோ அவங்களை இந்த கிஃப்டை தந்துருக்குறாங்க. சரிதானே? சரி, அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கிஃப்டை தந்துருக்குறாங்க. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் யாரை குட்டி என்று கூப்பிட்றீங்களோ, விளங்கு தானே? சரி சரி, சாயாக்கான்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க சொல்லுவாங்கன்னு கேட்குது. என்ன சொன்னாங்கன்னா, தன்னை குட்டி என்று தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. குட்டி என்று தான் அவங்களை என்ன கூப்பிடுறது. சரி, அந்த மாதிரி வந்து தாங்கள் வந்து குட்டி, மோனிஷா, பிரபா, ராகு, அவங்களோட மிஸ்டர் ராகு, அவங்க எல்லாரும் சேர்ந்து, அவங்களோட அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இந்த கிஃப்ட் அவங்களுக்கு தந்துருக்காங்க. அப்படியா? சரி, ஓகே. இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு வெட்டிங் ஒன்று 28ஆம் தேதி, அவங்களோட மருமகளுக்கு வவுனியாவில் வெடி. அந்த தருணத்தில் வந்து தாங்கள் என்ன என்ன தான் அனுப்புறதுக்கு இருந்திருந்தாங்க. நான் ஆல்ரெடி அங்கே போயிட்டேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்தேன்னா அன்றைக்கு தர முடியாதுன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. இன்றைய நாளில் 3ஆம் சடங்குன்னு சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் இன்றைய நாளில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா கன்ஃபியூஸ் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து முடிய உங்களோட இன்னொரு கிஃப்ட் வந்து உங்களோட அம்மாக்கா அம்மாக்கான்ற ஒரு கன்ஃபியூஸ். சரிதானே? அப்போ அவங்கள தான் இப்போ அடித்தேன்னா நான் சொன்னாங்க அம்மாக்கன்னு சொல்லி. சரிதானே? ஓகே. இந்த மாதிரி அவங்க அவங்களோட இடத்துல லண்டனில் இருந்தாலும் சரி, ஓகே, உங்களோட வாய்ப்பை நன்றி. ஓகே, எதைத்தான் அவங்களை எதிர்பார்க்குறாங்க, தங்களோட பாசத்தை வந்து அங்கே இருந்தாலும் இங்கே அந்த பாசம் ஓடோடி வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது. சரி, இந்த மணி கூட அந்த கடிகாரத்தை பார்க்கும் பொழுது அவங்களோட நினைவு எப்பயுமே உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் இன்னொரு கிஃப்ட் உண்டு. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் லக்கா. ஓகே ஓகே. Daddy, bye.